ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் கேர்ள்ஸுக்கான ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம காலேஜ் போகும்போது அவசர அவசரமாக தான் போவோம். ஸோ ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஈஸியாக 2-3 ஸ்டெப்ஸில் பண்ணக்கூடிய ஒரு 5 ஹேர் ஸ்டைல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து காலேஜ் கேர்ள்ஸுக்காக தான் பர்டிகுலராக பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு முடியை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து கோம் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பேக் சைட் கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிக்க எதுவும் இல்லாமல் வந்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சேன், இந்த ஹேரை வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கை வச்சு அந்த பஃப் வர்ற மாதிரி நான் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மற்ற ஹேரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பஃப் வந்து கரெக்டாக இருக்கா, கரெக்டான ஷேப்பில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து டிக்டாக் கிளிப் யூஸ் பண்ணி தான் செக்யூர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஹேர் பின்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே நிறைய டிக்டாக் கிளிப்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 4 டிக்டாக் கிளிப்பாவது குறைஞ்சது நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து ஒரு பிளேஸில் செட்டில்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 4 ஒரு சைடு 2 வச்சு 4 நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பஃப்பை கிளிப் பண்ணதுக்கப்புறமா கோம்ப் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பஃப்பை வந்து கரெக்டாக வந்து நான் கோம் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக கோம் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஷேப்பில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் எடுத்து நான் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் ஒரு சைடு ஹேர் வந்து ஃப்ரண்ட்டில் போடலாம். அப்படி இல்லைனா ரெண்டு சைடு ஹேரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஃப்ரண்ட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இப்போ நம்ம செகண்ட் ஹேர் ஸ்டைல் மூவ் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைட் பார்ட்டிஷன் எடுக்கணும். உங்களுக்கு எந்த சைட் பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்காமல் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்ட்டிஷன் பண்ணதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் இருக்கும். அப்போ அந்த சைடு வந்து வால்யூமினஸாக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வால்யூமினஸாக இருக்காது, பார்க்க நல்லா இருக்காது அப்போ. ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை விட ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பஃப் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நார்மலாக லோக்கல் ஸ்டோர்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்கும். 20 ருபீஸ்லேருந்தே பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு கிடைக்கும். இது மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது எந்த சைடு வந்து வால்யூம் குறவாக இருக்குதோ, எந்த சைடு முடி வந்து கம்மியாக இருக்குதோ அந்த சைடு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேரை வந்து எடுத்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி டயகனலாக எடுங்க, நேராக எடுக்காமல் மேலேருந்து கீழாக டயகனலாக எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த பஃப்பை பார்த்தீங்கன்னா அந்த டயகனாலே எடுத்ததுக்கு கீழே வந்து நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கிளிப் பண்ணுற மாதிரி பஃப் தான். ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கிளிப் பண்ணிவிட்டு நான் எடுத்த முடியை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வழி எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு கிரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பஃப்பில். ஸோ ஹேரை பார்த்தீங்கன்னா கிரிப்பாக இன் பிளேஸ் பிடிச்சி வைக்கிறதுக்கு அதுக்கு முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு சைடுமே ஓரளவுக்கு வால்யூம் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட இந்த சைடு வந்து வால்யூமினஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ ஹேர் விடும்போது ரெண்டு சைடுமே பார்ட்டிஷன் பண்ணும்போது ரெண்டு சைடும் ஹேர் வால்யூமினஸாக இருக்குது. இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஹேர் ஸ்டைல் மூவ் பண்ணிடலாம். நான் அந்த பார்ட்டிஷன் பண்ணி பஃப் வச்சதோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுறேன். தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட க்ளோஸ்டாக இருக்கும், ரொம்ப ஓப்பனாக இருக்காது. ஸோ இதுக்கு நான் என்னோடய காது சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்லேருந்து காதோட சேர்த்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அப்போ தான் எந்த ஹேர் ஸ்டைலுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து எடுத்த ஹேரை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணி பின்னாடியே வச்சு நான் வந்து கிளிப் பண்ண போகிறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிக்டாக் கிளிப் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து சின்னதாக கிளச் கிளிப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிக்டாக் கிளிப் வச்சு தான் இன்றைக்கி காட்டுறேன். அடுத்து ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் சைடு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சைடு மாதிரியே பார்த்தீங்கன்னா செகண்ட் சைடும் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக நான் வந்து ஹேர் வந்து எடுத்துக்கிறேன். ஹேர் எடுக்கும்போது ரொம்ப தின்னாக எடுக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் எடுத்துடக்கூடாது. மீடியம் சைஸாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு சங்க் ஆஃப் ஹேர் எடுத்து அதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடுமே ட்விஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா ட்விஸ்ட் பண்ணாமல் ரெண்டு சைடும் கட்டணும். இல்லைனா பார்க்குறதுக்கு ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ இப்போ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிக்டாக் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணதுக்கப்புறமா கூட கிளச் கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக. இப்போ இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஹேர் வந்து இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ தட் இன்னும் வால்யூமினஸாக நம்மளோட ஹேர் வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹேரை வந்து இப்படி பிரித்து விட்டுக்கிறேன். ஸோ தட் இன்னும் வால்யூமினஸாக இருக்கும்.
அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹேரை பின்னாடியாக கோம் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஹேரை நல்லா கோம் பண்ணி டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த மாதிரியே இந்த போர்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து எடுத்துக்கணும், அதுக்காக தான் நான் வந்து காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சே நம்ம எடுத்துக்கலாம், கோம்பெல்லாம் தேவை கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கு பின்னாடி நான் இந்த பஃப் வச்சு செக்யூர் பண்ண போகிறேன். இந்த பஃப் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் எடுத்ததுக்கு பின்னாடியாக வச்சு நான் அதை வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த ஹேரை பார்த்தீங்கன்னா கோம் பண்ணி அந்த பஃப்புக்கு மேலே வர்ற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். பஃப்க்கு மேலே ஹேர் இருக்கும்போது நல்லா செக்யூர்டாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதை வந்து நல்லா கிரிப்புக்கு கொடுத்துருப்பாங்க, ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட் வந்து வச்சுக்கலாம். நார்மலாக பஃப் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணும்போது இன்னுமே செக்யூராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் பண்ண மாதிரியே டிக்டாக் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். செக்யூர் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய ஹேர் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஹேரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஹையாக எடுக்கணுமோ அவ்வளோ ஹையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஹை லெவலில் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு போனி டெயில் மாதிரி போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் சின்ன பேண்டாக யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஸ்க்ரன்ச்சஸ் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ வந்து நான் ஃப்ரெண்டில் வந்து இந்த ஹேர் எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ தட் இன்னுமே அந்த லுக் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிறதுக்கு வேண்டி இப்படி பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து ரொம்பவே ஹேர் வந்து வால்யூம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், அதை வந்து கொஞ்சம் வால்யூமினஸாக மாத்திரைக்கு இந்த மாதிரி லைட்டாக லூஸாக ஹேரை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த கம்ப்ளீட் லுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டாக நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த ஹேர் ஸ்டைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் வந்து நம்ம சைட் பார்ட்டிஷன் எடுக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிங்கர்ஸ் வச்சு தான் பண்ணுறேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா கோம்ப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ எந்த சைடு வந்து ஹேர் ரொம்ப இருக்குதோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய ஹேர் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட் பண்ணி எடுத்துட்டு நான் சேம் பஃப் யூஸ் பண்ண போகிறேன். சேம் பஃப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எடுத்த ஹேரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் இந்த பஃப்புக்கு மேலே வைக்கிறேன். வைக்கும்போதும் ரொம்ப ஃப்ளாட்டாக வைக்காமல் கொஞ்சம் வந்து லூஸாக விட்டு தான் வைக்கிறேன். ஸோ தட் இன்னுமே பார்த்தீங்கன்னா வால்யூமினஸாக இருக்கும். மேலே சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஏரியாவில் நம்ம பார்த்தீங்கன்னா கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். நான் அகெயின் டிக்டாக் கிளிப் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஹேர்பின் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அங்கேருந்தும் கொஞ்சம் ஹேர் வந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறமா பின்னாடி சைடு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா ட்விஸ்ட் பண்ணும். சைடில் ட்விஸ்ட் பண்ணாமல் பேக் சைடு கொண்டு போயிட்டு ட்விஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து அகெயின் அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிக்டாக்ல வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு கொஞ்சம் நிறையவே ஹேர் விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹேர் வந்து எடுத்து விட்டுக்கலாம். இது ஒன் சைடு பண்ணலாம் இல்லைனா ரெண்டு சைடும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய பார்ட் பண்ண மாதிரி இருக்கும், ரொம்ப டைம் எடுத்து பண்ண ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு.